எந்த இயேசுவை நீங்கள் ஒதுக்கினீர்களோ, எந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தவிர்த்தீர்களோ, அந்த இயேசுவை தானே தேவன் கர்த்தரும் ஆண்டவரும் ஆக்கினார். அவன் திக்குவாய், அவன் மந்த நாவு, எதையுமே ஃப்ளூயண்டா செய்ய முடியாது. திக்கி திக்கி பேசுற மாதிரி நிறைய பேர் திக்கி திக்கி ஜோம் பண்ணுவாங்க. திக்கி திக்கி ஜோம் பண்ணா என்ன? நாலு நாள் ஜபிக்கிறது, நாலு நாள் ஜபிக்காம இருக்கிறது, நாலு நாள் பைபிள் வாசிக்கிறது, நாலு நாள் பைபிள் வாசிக்காம இருக்கிறது. அவ்வளோ அவன் திக்கி திக்கி பேசினா நம்ம திக்கி திக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்றான், மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன்றார். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பலவீனமான அவனோடு நான் இருந்தது போல பலவீனமான உன்னோடும் இருப்பேன். அதான் அர்த்தம், அதான் அர்த்தம். அப்ப ஒருத்தரை கூப்பிட்டு உன லீடர் ஆக்க போறேன் சொன்ன பையன் சொல்றான், ஐயா ஒரு தலைவனுக்கு, ஏன்னா அவன் சகல சாஸ்திரம் அறிந்தவன், பேச்சு முக்கியம், ஆனா எனக்கு பேச்சு தானே வராது. ஒரு ட்ரம்மர் சொன்னான், நல்லா வாசிப்பீங்களா? நல்லா வாசிப்பேனே, டைமிங் மட்டும் வராதுண்ணா. டைமிங் மட்டும் வராதா? டைமிங் தானடா தேவை. இது எப்படி ஃபேன் நல்லா இருக்கும், காற்று மட்டும் வராதுன்ன மாதிரி. அவனை தலைவர், ஆனால் பேச்சு மட்டும் வராதுனா. கர்த்தர் சொன்னார், பேசி பேசி தலைவனானவனை பார்த்துருக்க, இப்போ பேசாமலே தலைவனாகிறனை பாருங்கள். அந்த மோசையைத்தானே, அந்த மோசையைத்தானே பார்வனுக்கு போய் இவனை நிற்கிறான். யார் நீ கேட்குறான்? இவன் திக்குது. உன கர்த்தர் சொன்னார், உனக்கு நான் ஆரோனை கொடுத்துறேன்ட்டான், கொடுத்துட்டு கொடுத்துறேன்ட்டாரு. உன்னை ஆரோன் கூட வந்துட்டான், நீ யார் அப்படின்னு உடனே அப்படின்றான். அப்படின்னோடனே, இவர் பெயர் மோசே, நாங்கள் மீதியான் தேசத்தில் வந்திருக்கிறோம். என்ன காரியமாக வந்திருக்கிறீர்கள் மோசே? திரும்புக மோசே, எங்கள் ஜனங்களை நீங்கள் அனுப்பிவிடும்படி. பார்வன் நில்றா, நானே ராஜா நேராக பேசிக்கிட்டு இருக்கிறேன், இவன் என்னடா ஆள் வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறான். உங்கள் பலவீனம் தான், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். என்ன தேவன் சார், இந்த மோசையை தானே, என்ன சொல்லுங்க, இந்த மோசையை தானே, இந்த மோசையை தானே. அப்படித்தான் வந்து உன்னை அதிகாரியாய் ஏற்படுத்தினார் என்று கேட்ட இந்த ஜஸ்டினை தானே, இந்த அவர் தலைவனாய் மாற்றினார், மீட்பனாய் மாற்றினார். இதே வார்த்தைகளை தான் பேதுரு தன் பிரசங்கத்தில் பயன்படுத்துகிறான். நீங்கள் சிலுவையிலே அறையுண்ட இந்த இயேசுவை தானே தேவன் கர்த்தரும் ஆண்டவரும் ஆக்கினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எந்த இயேசுவை நீங்கள் ஒதுக்கினீர்களோ, எந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தவிர்த்தீர்களோ, அந்த இயேசுவை தானே தேவன் கர்த்தரும் ஆண்டவரும் ஆக்கினார். அடுத்த வரியில் சொல்றாரு, உங்களால் வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால், வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால். யாரை பார்த்து சொல்லுகிறார்? பரிசேயர்கள், மத தலைவர்களை பார்த்து சொல்லுகிறார் பேதுரு. மத தலைவர்களை பார்த்து சொல்லுகிறார், வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லுன்னு இயேசு மறைமுகமாய் சொன்னார். வீடு என்பது என்ன? என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு. அப்ப ஆலயமே வீடு. வீடை கட்டுகிறவன் யார்? பரிசேயர்களும் சதுசேயர்களும், மத தலைவர்கள், போதகமார்கள். அப்ப பேதுரு சொல்றான், வீடு கட்டுகிற போதகர்களாகிய உங்களால், போதகர்களாகிய உங்களால், மத தலைவர்களாகிய உங்களால் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை தேவன். நீங்கள் தள்ளப்பட்டீர்கள் என்றால், அதுவும் மத தலைவர்களால் தள்ளப்பட்டீர்கள் என்றால், போதகர்களால் தள்ளப்பட்டீர்கள் என்றால், பாஸ்டர்களால் தள்ளப்பட்டீர்கள் என்றால், வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே தலைக்கல்லாயிற்று. கர்த்தருடைய வைராக்கியம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம், நீங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம், கர்த்தருக்கு ஒரு வைராக்கியம் இருக்கான். உன்ட 1000 பலவீனம் இருந்தாலும் உன் பலவீனத்தை நான் மாத்துவேனே ஒழிய உன்னை நான் மாத்தவே மாட்டேன்டா. ஆமே, எல்லாம் சொல்லுங்க, பலவீனத்தை மாத்துவாரு, என்ன மாத்த மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க.